தொலைத்தின் எத்தும் எங்களுக்கு சுதந்திரமா பொறுப்பு கூறாத வரையிலும் எங்களுக்கு கரினாளே என்று கூறிக்கொண்டு 10 வருடமாக இன்று பழிந்து காணாமலாக்கப்பட்டு எங்களது உறவுகளின் 8 மாவட்ட பழிந்து காணாமலாக்கப்பட்ட போராட்டமும் தொடர்கின்றது. இப்போராட்டத்தில் 55 தொடக்கம் 60க்குட்பட்ட 8 மாவட்ட எங்களுடன் கூட இருந்து எங்களோடு தோளோடு தோல் நின்று எங்களது உறவுகள் வர வேண்டும் என்று கண்விழித்து நோய்வாய்ப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு 55-60க்குட்பட்ட உறவுகள் என்று தங்களது இன்னுயிரை ஈந்துள்ளார்கள். இன்று அவர்களுக்கு நான் முதற்கண் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது அனைத்து உறவுகளும் இறந்து விட்டதாக அவர்களுக்கு மரண சான்றிதழ் கொடுப்பதாக கூறும் ஜனாதிபதி, அவர்கள் இங்கே புதைக்கப்பட்டது, அவர்களை யார் புதைத்தார்கள், யார் கொன்றார்கள் என்ற உண்மைகள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். எனது பிள்ளை எனது அப்பா வருவான் என்று என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்றும் எனது மகன் எனது அப்பா வருவார் வருவார் என்று கூறும் இத்தருவாயில் நான் என்ன பதில் சொல்வேன்? என்னை போல எத்தனையோ பெற்றார்கள் என்று என் பின்னால் தங்களது உறவுகளை இழந்து நிற்கின்றார்கள். நாளைக்கு சுதந்திர தினத்தை என்று கொண்டாட இருக்கும் இந்த ஸ்ரீலங்கா, அவரது பிள்ளைகள் அனைவரையும் என்று காணாமலாக இருக்கும் இந்த ஸ்ரீலங்கா, தன்னுடைய பிள்ளையை தொலைத்து விட்டு என்ன சுதந்திர தினம் அந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு.